வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிற லெசன் தான். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலை பெற செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். ஃபஸ்ட்டு மொழி வந்துச்சு, அந்த மொழியை வந்து நிலை பெற செய்கிறதுக்காக எழுத்துக்களை உருவாக்கினான்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களோட வடிவங்கள் வந்து மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் மொழியில் எழுத்துகள் வடிவங்கள் ஏற்பட்ட மாற்றங்களை அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மாற்றங்கள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். காலப்போக்கு தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமானது என்ன, காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. ஸோ இப்படியே பேச ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு மொழி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களோட தோற்றம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களும் பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த கருத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாறையில் எண்ணங்களை வந்து ஒரு குறியீடுகளாக தான் ஃபஸ்ட்டு பொறிச்சு வச்சான். இந்த மாதிரி ஒரு குறியீடுகளாக தான் இருந்தது. அதுவே கொஞ்ச நாள் கழித்து ஒரு குறியீடுகளும் ஒரு எழுத்தாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேலே இருக்கிற படம் பார்த்தீங்களா, அது வந்து ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக, அந்த மாதிரி தான் ஒரு வடிவமும் அந்த சொல்லுக்கான ஒரு முழு வடிவம். இப்போ மான்னு எழுதுறதுக்கு பதிலாக மான் அப்படிங்கிறத வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அந்த மானை வந்து நம்ம மான்னு எழுத ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஓவியமாக வரைஞ்சது தான் மான். அதுக்கப்புறம் தான் மா கண்டுபிடிச்சி அப்புறம் இன் கண்டுபிடிச்சி நம்ம இப்போ எழுதுகிற மான் அப்படிங்கிறது. ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான். மான்னு வரைஞ்சதுனாலும் அதோட பார்த்தா அதை பிக்சர் பார்த்தாலும் மான் தான், எழுதுனதை படித்தாலும் அது ரெண்டுமே மான் தான். அதனால் பிக்சர் தான் எழுத்தாக மாறுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு தியரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிச்சிக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. ஒளி எழுத்து நிலை இதான் ஒளி எழுத்து, அந்த எழுத்து நிலை தான் ஒளி எழுத்து நிலை என்பறோம். வாயில் சொல்கிறது தான் எழுத்தாக மாற்றினது ஒளி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு ஷா இந்த வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. கல்வெட்டில் வந்து புள்ளி வச்ச எழுத்துகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை அப்படின்றாங்க. ஏ அந்த ஓ ரெண்டு எழுத்துக்கும் குறில் நெடில் வேறுபாடு இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் எழுத்துகள் காலந்தோறும் தமிழ் எழுத்துகள் வரி விடவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. எப்போது நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அச்சுக்கலை அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் எழுத்து நிலையான வடிவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துகள் பழைய வடிவங்களை கோயில்களிலும் கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கல்வெட்டுகள் வந்து 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடுகள் வந்து 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன சொல்கிறாங்க. இப்போ இதில் கன்ஃபியூஷன் தரலாம். செப்பேடுகள் எப்போ, கல்வெட்டு அப்படின்னா இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, கல்வெட்டு நம்ம பொங்கலுக்கு பொங்கல் வைக்கும்போது ஒரு 3 கல் எடுத்து தான் அது மேலே பானையை வைப்பாங்க. ஸோ பொங்கல் வைக்கிறத பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 3 கல் தான் எடுத்து பானை மேலேயே வைப்பாங்க. ஸோ அப்போ கல்வெட்டு கல்லுன்னு வந்துருச்சுன்னா எத்தனை, 3 தான். இதை நல்ல யாக வச்சுங்க, கிமு கிபி கல் வந்து கிமு அந்த காலத்துலேருந்தே பொங்கல் வச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி யாக வச்சுங்க. கிமுவில் தான் கல்வெட்டு, அது 3 கல் தான் வச்சு பொங்கல் வைப்பாங்க. அதனால் 3ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள்ங்கிறது 7ஆம் நூற்றாண்டு, அது கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஸோ யாக வச்சுங்க, கொஸ்டின் இப்படி கேட்டாலும் உங்களால் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரிவிடங்களில் வட்டெழுத்து தமிழ் எழுத்து என 2 வகையாக பிரிக்கலாம். இதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று வட்டெழுத்து, இன்னொன்று தமிழ் எழுத்து அப்படின்னு. ரெண்டு வட்டெழுத்துனாலும் தமிழில் தான் இருக்கும், அது வேறு லாங்குவேஜ் இல்லை. வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துகள் ஆகும். வட்டெழுத்துனா பார்த்தீங்க, வளைந்த கோடுகளாக இருக்கிறத பழங்காலத்து தமிழ். தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துகளின் பழைய வரிவடிவம். இப்போ காலத்தில் நம்ம எழுதுகிற தமிழோட பழைய வரிவடிவம் தவிர நம்ம எழுதுகிற தமிழ் கிடையாது. இப்போ மாறி இருக்குது நிறையவே. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களை இடம்பெற்றுள்ளன்னு சொல்கிறாங்க. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துகள் காணப்படுகின்றன சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜன் காலத்தில் இருக்கிறத பழைய தமிழ் எழுத்துகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள்
கண்ணெழுத்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசங்க காலத்தில் இருந்த எழுத்துகள் வந்து கண்ணெழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்புதி என்னும் தொடரலாறு அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணெழுத்து, இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா சிலப்பதிகாரம், இங்கே இருக்கிற காரம், இந்த காரம் வந்து நம்ம கண்ணில் பட்டுருச்சு, ஒரு காரமான பொருள் கண்ணில் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிச்சிங்க. கண்ணெழுத்து அப்படிங்கிற லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சிலப்பதிகாரம், காரம் வந்து கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு ஆகிச்சிக்கலாம். அடுத்து வரி வடிவ வளர்ச்சி. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துகளும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கு ஏற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுதான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றம் ஏற்பட எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றனன்னு சொல்கிறாங்க. எழுத்தோட தன்மையும் அழகுபடுத்துகிற மாதிரி நம்ம எழுதுகிற விதம் தான் அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை எழுத இரண்டு எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதில் வந்து அரசலூர் கல்வெட்டை இதற்கு சான்றாங்க. இங்கே தான் வந்து ரெண்டு எழுத்துக்களும், ரெண்டு வகையான எழுத்துக்களும் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த கல்வெட்டுனா அரசலூர் கல்வெட்டு. ஸோ யாகோசிங்க, பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துகளின் வடிவங்கள் அமைந்தன. பாறைகளில் செதுக்கும்போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகளாக பயன்படுத்தப்பட்டன. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு தியரியான லைன் தான், பாறையில் வளைகோடுகளை எழுதுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நேராக எழுதினாங்க. ஓலையில் வந்து நேர்கோடையும் புள்ளையும் எழுதுறது கஷ்டம், அதனால் வளைகோடுகளை வளைஞ்சு எழுதுறது தான் ஓலையில். நேராக கோடு போட்டோன்னா ஓலை கிழிஞ்சிக்கிட்டு போயிடும், அதனால தான் இப்படி வளைஞ்ச எழுத்துக்களாக இப்போ எழுதினாங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. இவ்வாறு நிலையான வடிவங்களாக அமைந்து விட்டன. இதுதான் வந்து நிலையான வடிவமாக ஆயிடுச்சு, அழகுக்காக பண்ணது கடைசியில் நிலையான வடிவமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து புள்ளிகளும் எழுத்துகளும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எகர ஒகர குறி எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக இந்த ஏக்கு மேலே புள்ளி இருக்குது பாருங்கள், இது வந்து எது அப்படிங்கிற அர்த்தம் தான். இந்த எது அப்படின்னு எழுதுறது ஏது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். மேலே புள்ளி வச்சா இப்போ நம்ம எழுதுகிற எது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கு மேலே புள்ளி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏது அப்படின்னு பேர். ஸோ இது இப்படி வந்துடுச்சு, புள்ளி வச்சது எது அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த லைனை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கிங்க. அடுத்து காவுக்கு அப்புறம் புள்ளி வச்சா துணைக்கால் வச்ச மாதிரி, இப்போ எழுதுகிற கா இது, முன்னாடி வந்து கா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. பெரிய கா போடுறதுன்னா அந்த துணைக்கால் போடாமல் போடுவாங்க. இங்கே இதே போல் தான் தாவுக்கு. அடுத்து கைக்கு பாருங்கள், ரெண்டு புள்ளி முன்னாடி வச்சாங்கன்னா முன்னாடி வச்சு ஒரு கா போட்டால் இது தான் கை. ஸோ இந்த லைனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். வேணால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதில் இருக்கிற தியரியை ஒரு டைம் நல்லா படித்து பார்த்தீங்க. அதே போல் இந்த கவு அப்படிங்கிறதுக்கு, தவ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு புள்ளிகள் வச்சுருக்காங்க. மகர எழுத்து, இந்த இப்புக்கும் புள்ளி வச்சுருக்காங்க. புள்ளி வச்சா ஒரு மாதிரி, புள்ளி வைக்காதமா ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி. குற்றிய லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் புள்ளிகள் வந்துச்சு. உருவ மாற்றம், நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் வந்து துணைக்கால், முன்னாடி ஒரே ஒரு புள்ளி வச்சாங்க, இப்போ வந்து துணைக்கால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுத்தப்படுகின்றன சொல்கிறாங்க. இரட்டை புள்ளி பயன்படுத்தப்படுறதுக்கு பதிலாக இது, ஆல்ரெடி மேலே பார்த்தது தான், இதுக்கு பதிலாக இது, ஒரு புள்ளி வச்சா துணைக்கால் அப்படிங்கிற மாதிரி லைனை தான் இதை தெரிய கொடுத்துருக்காங்க. எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை, ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். ஓலை சவுடைகளில் நிறுத்தற்குறிகளுக்கு பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என்று உணர முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் எழுத்துக்களில் சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு பண்ணுற பாருங்கள். எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் வந்து வீரமா முனிவர். நல்லா ஆகிச்சிங்க சீர்திருத்தம். ஏன்னா பழங்காலத்துலேருந்து எழுதிக்கிட்டு இருக்கிற தமிழை திடீர்னு ஒருத்தர் மாற்றுறாருன்னா அவருக்கு நிறைய வீரம் வேணும் அப்படின்னு தான் ஆகிச்சிங்க. வீரமா முனிவர் ரொம்ப வீரத்தோடு மாற்றிருக்காரு அந்த பழங்காலத்து தமிழ் மொழியை. நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி மாற்றினது வந்து, இப்போ எழுதுறதுக்கு முன்னாடி மாற்றினது தான் அவர். ஓகேவா? அதே போல் ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ, இந்த ஏவை இதாக மாற்றினது இவர் தான். ஓவை பெரிய ஓ, இந்த சுழி போட்டு இந்த ஜீரோ மாதிரி போடுவோம்ல கடைசியில், இதுவும் மாற்றினது வீரமா முனிவர் தான். அதே போல் உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு, இந்த இரட்டை கொம்பு போட்டது தான். ஸோ வீரமாமுனிவரோட எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை பார்த்தாலே தெளிவாக புரியும் என்னென்ன இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அடுத்து வந்து பெரியார் எழுத்து சீர்திருத்தம்,
ஸோ பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரா அண்ணா வந்து சீர்திருத்தம் பண்ணினாரா அப்படிங்கிறத நமக்கு திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடலாம். ஸோ என்னென்னா, ஸ்கூலில் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது வந்து பெரியவங்க தான். நம்மளோட அண்ணன் யாராவது சொல்லிக் கொடுத்தானா இவனே ஒழுங்காக படிக்க மாட்டேன், நம்ம இவன் எப்படி சொல்லிக் கொடுத்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும். அதனால் பெரியவங்க தான் நமக்கு எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தம் நமக்கு பண்ணினாரு அப்படிங்கிறதையா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கன்ஃபியூஸ் வராது, ஃப்யூச்சரில் நிறையா படிக்கும்போது பெரியாராக இருக்குமா அண்ணாவாக இருக்குமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ பெரியவங்க தான் நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி யாவுக்கு வச்சுங்க. 20ஆம் நூற்றாண்டு வரை நா ஆகிய எழுத்துக்களை இந்த மாதிரி தான் எழுதுனாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அண்ணா அப்படிங்கிற வார்த்தை இந்த மாதிரி நிறையா ஏதாவது பழைய படங்கள்லேயே பார்த்துருப்போம், இல்லை சிவாஜி எம்ஜிஆர் நடித்த படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த நாங்கிறது நைங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து மாற்றினது இவர் தான். ஸோ பழைய வடிவம், சீர்திருத்த வடிவம் இங்கே அப்படியோ ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ டேபிள் பார்த்துக்குங்க, பார்த்தாலே தெரியும். வேறு எதுவும் தியரியே அதில் இல்லை, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இல்லை. ஸோ இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து படித்து கரெக்டான லைனில் இப்போ எழுதுகிற எழுத்து மொழியில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் வாசி கூட பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணமாக அமைந்தது அச்சுக்கலை அப்படிங்கிறதான் சரியான விடை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து என்னென்னா வட்டெழுத்து தான். வளைந்த கோடுகளாக இருக்கிறது வட்டெழுத்து. சீர்திருத்தத்தை மேற்கொண்டது யார், எழுத்து சீர்திருத்தம் யார் அப்படின்னா பெரியார், தந்தை பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தத்தை பண்ணினார். இங்கே கோடிட்ட இடங்களை நிரப்புக. கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள் வந்து கண் எழுத்துகள் அப்படின்னு வரும். இந்த லைன் கண் வந்து எந்த இதுலனா சிலப்பதிகாரம், காரமாக இருக்கிறது வந்து கண்ணில் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி. கண் எழுத்து அப்படிங்கிற லைன் வந்துச்சுன்னா அது இருக்கிற நூல் சிலப்பதிகாரம். எழுத்துகளின் புள்ளிகள் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னா வீரமா முனிவர். ஏன்னா புள்ளியை வச்சுறதை களையிறது வீரமாக தான் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். ஸோ வீரமா முனிவர் தான் அதை களைந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.